யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வந்து வருஷம் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு சித்த மருத்துவர் சதீஷ்குமார் சார் நம்ம கூட இருக்காரு. இன்றைக்கி வந்துட்டு இந்த கிட்னி ஃபெயிலியரை பற்றின விஷயங்களை பற்றி அவர்கிட்ட சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுடைய பதிவு ஒன்று நான் பார்த்தேன், அதாவது இந்த கிட்னி ஃபெயிலியரை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இந்த டயாலிசிஸ் போகிறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பேஷண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அதை எப்படி உங்களால் சாத்தியமா அப்படிங்கிறத அதை கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான் தான் வந்திருக்கேன் நான். ஓகே, ஆக்சுவலாக வந்து என்ன உண்மை தான். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பதிவில் வந்து அந்த பேஷண்ட்ஸே வந்து வந்து இது பண்ண அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் சிலர் தான் வந்து இப்போ இது பண்ணுறதுக்காக வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துப்பாங்க. எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? பேஷண்ட்ஸோட அவங்களோட பர்சனல் இது இருக்கும். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய வந்து அது பொய்யா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நிறைய இது பண்ணாங்க. ஆக்சுவலாக அது உண்மையிலே ஜெனூனான இது தான். அது அந்த பேஷண்ட் உண்மையிலே டயாலிசிஸ் பண்ணியிருந்தவங்க, அந்த பேஷண்ட்டு உண்மையிலே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், டயாலிசிஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணி ரெக்கவரி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே சார. அவங்களுக்கு சுகருங்கிறது எத்தனை வருஷமாக இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து சுகர் பிபி ரெண்டுமே இருந்தது. ஓகேவா? இப்போ நமக்கு முதல் ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியர் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, கிட்னி தன்னோட வடிகட்டும் திறமையை, அதாவது வந்து ரத்தத்தில் இருக்கிற நமக்கு தேவையற்ற கழிவுகளை வடிகட்டுறது தான் அதோட முக்கியமான வேலை. அந்த வடிகட்டும் திறமையை அது வந்து இழக்கிறது தான் கிட்னி ஃபெயிலியர். ஓகேவா? பேசிக்காக இது தான். இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து லாங் டேர்ம் சுகர் இருக்கும். ஓகேங்களா? அந்த சுகர் செல்ஸ் வந்து சாஃப்ட் மசில்ஸை சில நேரம் டேமேஜ் பண்ணிடும். சரிங்களா? அங்கங்கே வந்து சதையெழிவு இது பண்ணி கொடுத்துரும். அவங்களுக்கும் கிட்னி பாதிக்கும். சிலருக்கு பிபி இருக்கும். அந்த ப்ரெஷர்னால் வந்து என்ன பண்ணும், கிட்னி செல்கள் வந்து டேமேஜ் ஆகும். அதனாலேயும் வந்து கிட்னி ஃபெயிலியர் வரலாம். சிலருக்கு ட்ரக்கு தேவையில்லாத கண்ட ட்ரக்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க. தண்ணி அடிக்கிறது இல்லை வந்து லாங் டேர்மாக எதுக்காவது மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி பல காரணம். அதுவும் முக்கியமான காரணம். சிலருக்கு நரம்புகள் வந்து செயல் இழக்கிறது. ஸோ நரம்புகள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு இதாகும்போது கிட்னி வந்து சுருங்கிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல ரீசன்களால் வந்து வருது. ப்ளஸ் வந்து ஜெனட்டிக்கு சில குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இருக்கும். அது ஒரு வயசு குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை, பத்து வருஷம் குழந்தை இவங்களுக்கெல்லாம் வரும். அவங்களுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஜெனட்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அவங்க எந்த ட்ரக்ஸ் எடுத்த அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஜெனட்டிக்காகவும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் அந்த கிட்னி செல்கள் வந்து நமக்கு ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். அதோட வடிகட்டுற செல்கள் வந்து ஃபனல் மாதிரி இருக்கும், அது வழியாக போகும். இந்த ஃபனலோட சைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா என்னாகும், சுருங்கிடுச்சுன்னா என்னாகும். இப்போ சுருக்கம் அடையும் போது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, இது கீழே இது வழியாக பாஸ் பண்ணி போகிறது போகாது. ஸோ அது மறுபடியும் ரத்தத்திலே வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து கிட்னி ஃபெயிலியர். இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ரத்தத்தில் வந்து உப்புகளோட தன்மை வந்து அதிகமாகிடும். யூரியா அதிகமாகிரும், கிரியேட்டின் அதிகமாகிரும், சோடியம் பைகார்பனேட் வந்து கம்மியாகலாம். இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து உடம்புல நிற்கும். ஸோ இதை வந்து இதில் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் இங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னாக்கா, மொதல் வந்து ஒருத்தர் வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு டயக்னோசிஸ் பண்ணிட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கவங்க வரலாம், டயாலிசிஸ் பண்ணாதவங்க வரலாம். இப்போ டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் அந்த டயாலிசிஸ்லாம் ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம். ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க ஆஸ் இட் இஸ் எப்படி வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி, இப்போ வாரத்துக்கு ரெண்டு டைம் டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க, வார இது அந்த இல்லை மூணு டைம் கூட பண்ணுவாங்க சிலர். ஸோ அதை வந்து நீங்கள் உடனேலாம் நிறுத்தக்கூடாது, ஆஸ் இட் இஸ் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் எங்ககிட்ட வரும்போது நாங்கள் சில டெஸ்டஸ் வந்து எடுக்க சொல்லுவோம். கிளாமரா ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும், மைக்ரோ ஆல்பமின்ஸ் இருக்கும், சோடியம் பைகார், இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லுவோம். இந்த கிளாமரா ஃபில்ட்ரேஷன் ரேட்டு வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னாக்கா, இது வந்து 90 120 வந்து நார்மல். ஓகேங்களா? 90 40-45 இருந்துச்சுன்னா வந்து மாடரேட்டாக வந்து கம்மியாகிட்ருக்குன்னு அர்த்தம். ஃபெயிலியர் இது அதோடய செயல்பாடு வந்து கம்மியாயிடுச்சு. 15 கீழே போயிடுச்சு அப்படின்னாவே அது கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லுவோம், அவங்களோட வடிகட்டுற தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றத. ஒரு சிலருக்கு 35 இருக்கும், சிலருக்கு 45 இருக்கும், சிலருக்கு 60 இருக்கும், சிலருக்கு 6 7 8 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ
ஸோ அதை ஃபஸ்ட் அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் பேஷண்ட்டோட கண்டிஷன் வந்து அவங்க எத்தனை மாதம் வந்து மெடிசன் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். அப்புறம் மைக்ரோ அல்புமின்ஸ் லெவல் செக் பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா மைக்ரோ அல்புமின்ஸ்னாக்கா ரொம்ப மைக்ரோவாக இருக்கிறதுனால இது கூட வந்து அந்த போய் ஃபனலில் போய் மாட்டிக்கும், அடைப்புகள் அடைப்பு எங்கே இருந்தாலும் வந்து ஏற்படுத்தணும். ஸோ மைக்ரோன்றது ரொம்ப இது. ஸோ அது ரத்தத்தில் சில டைமில் அதிகமாக இருந்தாலும் சிலருக்கு வந்து அது வந்து போய் வந்து இந்த கிட்னி பாதித்தவங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம இது இருக்கும். ஸோ மைக்ரோ அல்புமின்ஸ் செக் பண்ண சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து முதல் செக் பண்ண சொல்லுவோம். முதல் செக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இப்போ அப்போ தான் வந்து ப்ளஸ் வந்து நம்ம மெடிசன் கொடுப்போம். எப்படி மெடிசன் கொடுப்போம் அப்படின்னாக்கா நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம செய்கிற மருந்துகளில் முக்கியமாக இது பண்ணுறது வெடியுப்பு நவாச்சாரம் படிகாரம் இது வந்து மெயினாக வந்து அதில் வந்து சேரும். சரிங்களா, இது வந்து ஒரு வகையான உப்புக்கள். உப்பு நம்ம நான் இதை இந்த உப்பு வந்து என்ன இதோட தன்மை என்ன பண்ணும் அப்படின்னாக்க கிட்னி செல்கள் இப்படி இது இதோட பண்பு வந்து டைலட்டேஷன் ஃபங்க்ஷன் உண்டு, நாளங்களை வந்து தளர்வடை விரிய வைக்கக்கூடிய வந்து தன்மை உண்டு. ஓகேவா, ஸோ அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க இப்போ கிட்னி ஃபெயிலியர்னால் என்ன நான் சொன்னேன் அந்த ஃபனல் வந்து சைஸ் வந்து சுருங்கி போகிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் டைலேட் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் விரிவடைச்சு கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ விரிவடைக்கும் போது அந்த சுருங்க போனது கொஞ்சம் வந்து இது பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து திரும்பவும் அவங்க மெடிசன் எடுத்தும்போது சுருங்கலாம். இப்போ கிட்னி செல்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், அந்த கிட்னி செல்களை வந்து பலப்படுத்துகிற மாதிரி உள்ள மருந்துகள் வந்து மூலிகை பொருட்கள் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா மூக்கிரட்டை சொல்வோம், பூனை மீசை சொல்வோம், நெருஞ்சில் சொல்வோம், நீர்மூலிகை சொல்வோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய மூலிகைகள் வந்து சிலது வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம கொஞ்சம் கஷாய வடிவில் நம்ம கொடுக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் கொடுப்போம். அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த கிட்னி செல்கள் பாதிப்படைந்த செல்கள் வந்து கொஞ்சம் அதில் வந்து ரெக்கவரி ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்காக அந்த சுருகினதை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து செல்களை வந்து பலப்படுத்துகிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால அந்த செல்கள் வந்து மறுபடியும் வந்து கிட்னி மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு வருது. ஓகேங்களா, ஸோ அது பேஷண்ட்டோட கண்டிஷனு அவங்க இதில் வந்து ரொம்ப முக்கியம் உணவு பழக்கமுறை. அது டயட் சார்ட் வந்து நம்ம இங்கே தரும், அதை வந்து அது ரெகுலராக வந்து நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமான ரெக்கவரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 4 to 6 months வந்து ஓரளவு எல்லாருமே ரெக்கவரி. அதை நம்ம பார்ப்போம், பேஷண்ட் கண்டிஷனை பார்ப்போம், அவங்களோட இதை நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அது பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஓகே சார், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எல்லாமே ஃபாலோ பண்ணால் சரியாயிருந்தீங்க. எந்த மாதிரி உணவு முறைகள்? ஆ ரைட், ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னாக்கா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு உணவு முறைகள் ரொம்ப 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 முக்கியம். அவர்கள் வந்து தண்ணி குடிக்கிறதே வந்து 3/4 லிட்டர் 1 லிட்டர் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னாக்கா கிட்னியோட தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணுன்ற அது நார்மலாக இருக்கிறவங்க அவ்வளோவும் அஞ்சு அவங்களும் அதிகமாக குடிக்கக்கூடாது. ரொம்ப அது தேவையான உடம்புக்கு தேவையான அளவு தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான், எதுவாக இருந்தாலும் என்ன. ஓகேங்களா, தண்ணியாக இருந்தாலும் ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கிட்னி வந்து அது ஒரு மோட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோட்ரு கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு, அது ஆல்ரெடி ஸ்டக் ஆகிட்டு இருக்கு, சுருங்கி போயிருக்கு. நீங்கள் மறுபடியும் அதில் லோடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதில் பாதிப்புகள் தான் இருந்து அதிகமாகும். ஸோ அப்போ வந்து முதல் தண்ணியே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், எவ்வளோக்கு எவ்வளோ இது கம்மியாக குடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக குடிப்போம். ப்ளஸ் வந்து இந்த சுரக்காய் பூசணிக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இதெல்லாமே இதில் கொஞ்சம் டயூரிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. சரிங்களா, நீர் பெருக்கை செய்யக்கூடிய மூலிகைகளாக இருக்கும் இந்த முள்ளங்கி இது எல்லாமே. இதை கூட வந்து நல்லா வேக வச்சுட்டு முடிஞ்சால் பிழிஞ்சு அந்த நீரை இருந்துட்டு தான் சாப்பிட சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து உப்பு புளியெல்லாம் சுத்தமாக தொடவே கூடாது, உப்பு புளி கம்பல்சரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணதான். ஸோ அந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து இந்த உணவு முறைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காய்கறிகளை வந்து நம்ம கரெக்டான இதில் வந்து நம்ம கொடுக்கணும், அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு ரத்தம் வந்து கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக ஹெச்பி லெவல் வந்து டயலிசிஸ் ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் ஹெச்பி லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அந்த ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் ஊறுறதுக்கான மருந்துகளை வந்து நம்ம கொடுப்போம். அப்படி படிப்படியாக அவங்களோட சிம்டம் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு தான் டயட்டே வந்து நம்மளால் ஃப்ரேமை இது பண்ணுமோ. சரிங்களா, இது வந்து பேசிக்கான இது. ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த டயாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஓகே, ஆக்சுவலாக வந்து
இப்போ வந்து டயாலிசிஸ் வந்து மேக்ஸிமம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா, இந்த யூரியா கிரியாட்டின் லெவல் வந்து 6 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா தான் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே டயாலிசிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 6 to 7 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா டயாலிசிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க டாக்டர். அப்போ வந்து அவங்க ரெகுலராக டயாலிசிஸ் பண்ண இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு, அதாவது வந்து 6க்கு கம்மியாக இருக்கிறவங்க பட் ஆனால் யூரியா கிரியேட்டின்ல ரைஸ்ட் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து கோல்டன் பீரியட் மாதிரி. ஓகேங்களா, அந்த டைமில் வந்து அவங்க மட்டும் வந்து கரெக்டான மருத்துவ முறையும் கரெக்டான மருத்துவ மருந்துகளும் வந்து எடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம க்யூர் ஆகலாம். இப்போது நான் சொன்னேன் டயாலிசிஸ் வந்து 7-8 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டுருக்கிறது, அவங்களுக்கான மருந்து கம்பல்சரி ஒரு டாக்டரை பார்த்து அவங்க இது பண்ணுறதுக்கு வந்து நான் அவங்க கம்பல்சரி பார்த்தாகணும். அந்த பிரச்சனைகளை வந்து இது பண்ணணும். அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த ஃபுட்டில் மேனேஜ் பண்ணாங்கனாவே அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டு வரும் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூக்கிரட்ட கீரை இருக்குது இல்லைங்களா, மூக்கிரட்ட கீரை வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து சாப்பிட்டாங்கனாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிட்னி செல்கள் வந்து பலப்படுறது வந்து நமக்கு இதாக இருக்கும். அப்புறம் பூனை மீசை அப்படின்ற அந்த செடி இருக்கும், அந்த பூனை மீசை பார்த்தாவே தெரியும் சரிங்களா, அது வந்து அதை சாப்பிட்டாங்கனாவே கிரியேட்டின் லெவல் வந்து ஏறவே ஏறாது, கொஞ்சம் இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏறாது. ஆனால் வந்து டயட்டில் வந்து அவங்க கம்பல்சரி வந்து உப்பு புளி எல்லாமே அவாய்ட் பண்ணும், எண்ணெய் பலகாரெல்லாம் அவாய்ட் பண்ணும். இது சப்போஸ் வந்து சுகர் லெவல் இருந்துச்சுன்னா சுகரை கண்ட்ரோல் வைக்கணும், இல்லை அல்புமின் இது நான் வெஜிடேரியன் வந்து மைக்ரோ அல்புமின்ஸ்லாம் அதிகமாகச்சுனா அந்த நான் வெஜிடேரியன் இதெல்லாமே வந்து ப்ரோட்டீன் இது எல்லாமே கொஞ்சம் இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது கொஞ்சம் இது பண்ணணும். அது கரெக்டான மருத்துவ ஆலோசனையோட அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தேவையில்லை. இது நான் சொல்கிறதுக்கு வந்து போட்டு இது பண்ணாங்கனாக்கா கஷாயம் போட்டு குடித்தாங்கன்னா போதும் வீட்டில் ரெகுலராக. இது மூக்கிரட்டை, பூனை மீசை, சிறுநெருஞ்சில், நீர்முள்ளி, இதை இந்த 4 மட்டுமே போதும். ஓகேங்களா, நீ இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துடணும். நிழலில் காய வச்சு எடுத்துட்டு நல்லா பொடிச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சு 2 டம்ளராக வத்த வச்சு காலையில் 1 டம்ளர் சாயந்தரம் 1 டம்ளர் குடிக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பத்தியம் பார்த்துட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த யூரியா கிரியேட்டின் லெவல் ரைஸ் ஆகாது. இது பேஷண்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர் போக மாட்டாங்க. கரெக்டான உணவு முறைக்கு இது பண்ணாங்கனாக்கா அந்த பிரச்சனையிலேருந்து சிம்பிளாக வந்து அவங்க வந்து வெளியில் வந்துடலாம். அருமை சார், அருமை, சூப்பரான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த டயாலிசிஸ் வந்து ஸ்டாப் பண்ணவங்கள அவங்க பதிவை நான் பார்த்தேன். அப்போ நான் யோசிச்சேன் எப்பட்றா இது சாத்தியம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ இந்த மாதிரி தான் அது வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பார்த்துட்டுருக்கிறவங்க புரிஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விவர் சார் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டயாலிசிஸ் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சப்போஸ் அப்படி டயாலிசிஸ் போகிறவங்க வந்துட்டு எந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணால் அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுன்ற மாதிரி சார் சொல்லியிருந்தார். ஸோ அதை நிச்சயமாக நீங்கள் வந்து டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் சார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரியேட்டின் லெவல் எப்படி குறைக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு மூக்கரட்டை இந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வந்தாவே ஸோ அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி 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 ஷேர் பண்ணிட்டீங்க கிட்னி ஃபெயிலியரை பற்றி. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி.